தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நான் என்ன படம் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னா சிங்கிள் சங்கரும் ஸ்மார்ட் போன் சிமரனும் அப்படின்ற படம் தான் பார்த்துட்டு வந்தேன் ஸோ இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்துக்கலாம் ஸோ இந்த படத்தில் யார் யார் நடிச்சிருக்காங்க அப்படின்னா மிர்ச்சி சிவா மனோ பாடகர் மனோ மேகா ஆகாஷ் அப்புறம் வந்து அஞ்சு கொரியன் கே பாலா பகவதி பெருமாள் இந்த மாதிரி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க இவங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சா கண்டிப்பாக காமெடி இருக்கும்ல கண்டிப்பாக காமெடியாக தான் இருந்துச்சு ஸோ படத்தோட கதை என்ன அப்படின்னா முரட்டு சிங்கிளா இருக்கிற ஒருத்தனுக்கு அவனுக்காக ஒரு ஃபோனு அந்த ஃபோனில் ஒரு பொண்ணு நம்ம கூட பேசிக்கிட்டே இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான கான்செப்ட் தான் இந்த படம் படத்தோட ஸ்டார்டிங்கில் ஏ யூஸ் பண்ணி அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி ஒரு ஃபோன் அந்த ஃபோனில் வந்துட்டு முரட்டு சிங்கிளாக இருக்கவன் வந்து ஃபுல் டைம் வந்து ஒரு பொண்ணோட பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு கான்செப்டில் வடிவமைக்கிறாங்க அந்த ஃபோன் என்ன ஆயிடுது அப்படின்னா ஷிவா கிட்டே போயிடுது அந்த ஃபோனில் உள்ள ஏஐ அதாவது ஒரு பொண்ணு அந்த பொண்ணு வந்து சிவாவை லவ் பண்ண ஆரம்பிக்குது இந்த படத்தோட கான்செப்ட் எங்கேயோ இடிக்குதுன்னு பார்த்தா ஆமா கண்டிப்பா எந்திரன் படத்தோட லிங்க் பண்ண முடிஞ்சு எந்திரன்ல ரோபோக்கு வந்து ஒரு பெண் மேல காதல் வருது பட் இங்க வந்து எப்படின்னா ஒரு ஃபோனில் இருக்க ஒரு ஏஐ அதாவது நம்ம அலெக்ஸா அந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா அதுக்கு வந்து ஒரு பையன் மேலே காதல் வருது அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் ஸோ அதை நிராகரிக்கிற போது அந்த லவ் வேணாம் அப்படின்னு சொல்லும்போது அது என்னென்னலாம் தீங்கு செய்து அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்ட் எந்திரனில் சாதாரணமாக ரோபோவாக இருக்கிற வரைக்கும் அது வந்து ந அந்த அவங்க உள்ளவங்க எல்லாத்துக்குமே நல்லது தான் செய்யும் பட் அதுக்கு வந்து ஒரு எமோஷன் கொடுத்தோன்னே என்ன ஆகும் அப்படின்றத நமக்கு தெரியும் இங்கே வந்து ஸ்டார்டிங்லேயே எமோஷனோட தான் க்ரியேட் பண்ணியிருக்காங்க அந்த ஏஐயை அப்போது அது அதுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு என்னென்ன தேவையில்லாததோ அவனை எங்கெங்கெல்லாம் மாட்டி விட முடியுமோ அப்படியான ஒரு கான்செப்ட்டில் கொண்டு போகிறாங்க ஸோ இந்த ஏஐ சம்மந்தமான கான்செப்டை ரொம்பவே ஜாலியாக சொல்லிட்டாருன்னு தான் சொல்லணும் டேரக்டர் விக்னேஷா பட் உண்மையிலே ரியாலிட்டியாக யோசித்து பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் கிட்ட வந்து சொல்லுவீங்க என்னென்னா எனக்கு வந்து ஒன்றை தவிர வேறு யார்ட்டையுமே நான் எதையுமே ஷேர் பண்ண மாட்டேன்னு சொல்லுவீங்க பட் நடுவில் நிற்கிறது இந்த ஃபோன் இந்த ஃபோனுக்கு தெரியாமல் எதுவுமே நீங்கள் செய்ய மாட்டீங்க சாதாரணமாக உங்கள் பேங்க் சம்மந்தமான மொத்த விஷயமும் கூட இதில் இருக்கும் இப்போது இப்போ ரியாலிட்டிக்கு வாங்க ஒரு வேளை அலெக்ஸாவோ இல்லை ஒரு ஏஐ சம்மந்தமாக ஒரு விஷயங்களுக்கு அவங் அவங்களே தன்னால் அக்சஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு சக்தியை கொடுத்தாங்க அப்படின்னா சாஃப்ட்வேருன்றது வெறும் ஒரு சோர்ஸ் மட்டும்தான் சோர்ஸ் கோட் மட்டும்தான் அந்த சோர்ஸ் கோடை வச்சு லிங்க்கு அந்த லிங்க் ஒலியா லிங்க் ஒலியாக எவ்வளோ பெரிய ஆபத்தில் கொண்டே விடும் அதுதான் மேட்ரு அதை இங்கே வந்து ரொம்ப ஜாலியாக சொல்லியிருக்காங்க பட் ரியாலிட்டியாக யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது பெரிய அவங்களுக்குனே ஒரு யூனிவர்ஸை க்ரியேட் பண்ணிப்பாங்கன்னு தான் சொல்லணும் படத்தில் லாஜிக் இந்த லாஜிக்கை பற்றியே பேசாதான்னு முதவே சொல்லிட்டாரு டேரக்டர் டைட்டில் போடுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நீங்கள் லாஜிக் எதுவுமே எதிர்பார்க்காதீங்க இது முழுக்க முழுக்க உலக முன்னேற்றத்திற்கான கற்பனை அப்படின்னு சொல்லியே போட்டு முடிச்சிட்டாரு ஸோ அதனால் அதை பற்றி பேசி பிரோசனம் இல்லை இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா படத்தை படத்தோட தலைப்பு அதாவது சிங்கிள் சங்கரும் ஸ்மார்ட் ஸ்மார்ட்ஃபோன் சிம்ரம் இந்த தலைப்பு பக்கத்தில் உள்ளவங்ககிட்ட கேட்டால் கூட படத்தோட தலைப்பு என்ன தெரியுமா அப்படின்னா அது தெரிலப்பா ஏதோ நாலு எஸ் அப்படின்ற மாதிரி முடிச்சாங்க தலைப்பு கொஞ்சம் மனசில் நிற்கலை படத்தில் ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இது எவ்வளோ பெரிய டேஞ்சரில் கொண்டு போய் விடுது அதை மட்டும் சொல்லாமல் ப்ளஸ் கேம்லிங்கையும் சேர்த்து சொல்லியிருக்காரு அதுவும் எவ்வளோ பெரிய டேஞ்சர் அப்படின்றதுக்கான ஒரு மெசேஜும் கண்டிப்பாக சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த படம் முழுக்க முழுக்க காமெடின்னு சொல்லிட்டேன் காமெடி மிர்ச்சி சிவா அப்படின்னாலே கடைசி சீனில் எல்லாரும் அதாவது நிறையா தனித்தனியாக ஒவ்வொரு கேரக்டர்ஸாக காமிச்சிருப்பாங்க இந்த கேரக்டர்ஸ் மொத்தமாக சேர்ந்து லாஸ்ட்டு சீனு கொண்டு வருவாங்க இல்லையா அதுவும் இந்த படத்தில் இருக்குது அந்த லாஸ்ட்டு சீனும் ரொம்பவே ஜாலியாக தான் இருந்துச்சு இந்த படத்தில் மிர்ச்சி சிவா ஒரு டெலிவரி பாயாக வராரு ஏ உதவினால் இவர் வந்து ட்ரோன் மூலியமாலாம் டெலிவரி பண்ணுவார் ஃபுட்டெல்லாம் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து சிந்திக்கவும் வைக்குது நகைச்சுவையும் உண்டாக்குது இந்த படத்தை யார் யார் பார்க்கலாம் அப்படின்னா சின்னவங்க முதல் பெரியவங்க வரை எல்லாருமே போய் பார்க்கலாம் கண்டிப்பாக ஒரு ஜாலியான ஒரு என்டர்டைன்மெண்ட்டான ஒரு படம் தான் கண்டிப்பாக நீங்களும் போய் தியேட்டர பாருங்க அடுத்து என்ன படம் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்றத பாத்துட்டு வந்து உங்ககிட்ட வந்து சொல்றேன் அதுவரை ஸ்டே ட்யூனிட் வித் மீ சகல கலகலசாரதா